அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஆர் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் வந்து ஹார்மோன்ஸ் ரிலவெண்ட். அதாவது ஹார்மோன்ஸ் அப்படின்றது ஹியூமன்லேயும் இருக்குது, நமக்கு நல்லா க்ரோ ஆகுறதுக்கு, தென் ஈவன் ஸ்கின் கேர் எல்லாத்துக்குமே வந்து ஹார்மோன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது சில ஹார்மோன்ஸ் இருக்குது. அதில் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பிளான்ட் ஹார்மோன். ஸோ இதே மாதிரி நம்ம ஹியூமன்ஸ்க்கு இருக்கிற அனிமல்ஸ்க்கு இருக்கிற ஃபங்க்ஷன் மாதிரியே பிளான்ட்ஸ்க்கும் வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் த க்ரோத் அண்ட் ஃப்ரூட்னிங், ரைப்பனிங் ஃப்ரூட்டு, ஃப்ளவர்ஸ், ஃப்ளவரிங்க்கு, இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பிளான்ட் ஹார்மோன்ஸ் வந்து சில ஹார்மோன்ஸ் வந்து தே ஆர் ஹெல்ப்பிங் தட். ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, சிந்தட்டிக்கும் இருக்குது. ஸோ எல்லாமே சைட் பை சைட் நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ எக்ஸாம்ஸ் ரெலவெண்ட்டாக பார்க்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரெண்டாக பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் 2 to 3 க்வெஷ்சன்ஸ் வந்து கம்பல்சரி யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் திஸ் சாப்டர். ஸோ இந்த சாப்டரில் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் நான் ஹைலைட் பண்ணுறதோ just you note down, and end of the session la vandu I have given some questions also, frequently asked questions na ketirken. So and the questions ah neenga note panni vechittu it will be useful for you. Just your exam previous vandu you can just go through it and you can go for this chapters. Okay, so first one the plant hormones நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So what is this hormone அப்படின்னா explanation தேவையில்லை, but I want to brief it to excite. So ஒரு next level போகணும், ஒரு next growth போகணும் அப்படின்ற மாதிரி விஷயத்த வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு தான் ஹார்மோன்ஸ். அது பிளான்ட்ல நிறையவே இருக்கு. தென் தே ஆர் ஃபங்க்ஷன் டு கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். ஸோ ஒரு பிளான்ட் க்ரோத் ஆகட்டும், தென் நெக்ஸ்ட் லெவல் ஃப்ளவரிங், இதுக்காவது ஒரு கண்ட்ரோல் கேஸ் வந்து இந்த ஹார்மோன் தான் வந்து ரெகுலேட் பண்ணுது. தென் தே ஆர் தி ஆர்கானிக் மாலிகூல்ஸ். ஆர்கானிக் மாலிகூல்ஸ் ஈவன் சில ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப லோ கான்சென்ட்ரேட் தான் இருக்கும், பட் இட் ஒர்க்ஸ் இன் ஹை, ரொம்பவே ஹையாக வந்து ஒர்க் பண்ணும். அதோட ஒர்க் செஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிக்சரில் வந்து ஐ கிவன் ஒரு சிம்பிளிஃபைடான பிக்சர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதாவது வாட் ஆர் த ஹார்மோன்ஸ் அப்படின்னா ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின்ஸ், அப்சிசிக் ஆசிட் அண்ட் எத்திலின். ஸோ இந்த அஞ்சுமே தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் எந்தெந்த பிளேஸில் அது லொக்கேட் ஆகிருக்கும் அண்ட் வாட் ஆர் தியர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சிம்பிளிஃபைடாக டயக்ராமில் ஈவன் உங்கள் புக்ஸ்லேயே வந்து அது கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணால் போதும், பட் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக ப்ரீஃபாக படிக்கும், ஏன்னா கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப இன்டெப்தாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு கோத்ரூக்கு வச்சுக்கோங்க, ஒரு க்ராஸ் ரீடுக்கு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஐ கமிட்டினே ப்ரீஃப். ஓகே ஓகே. நவ் ஆக்சின். ஸோ ஆக்சின் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு யார் இந்த நேம் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னா கோகல் அண்ட் ஹேன்ஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸ்மித் இன் 1931. ஸோ இது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அட் த டிப் ஆஃப் த ஸ்டெம் அண்ட் ரூட்டில் தான் வந்து ப்ரெசென்ட். அதாவது ரூட் சிஸ்டம் ஷூட் சிஸ்டம் வளருக்கும், ரூட் சிஸ்டம் எக்லார்ஜ்மெண்ட்டுக்கும் இந்த ஆக்சின் தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தி ஹாவ் டிட்டர்மைண்ட். ஸோ எல்லாங்க எப்படி வந்து டிட்டர்மைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சார்லஸ் டார்வின் வந்து ஒன் ஆஃப் த அதாவது ஒரு கிராஸை வந்து அப்சர்வ் பண்ணுறாரு. அவர் எல்லா பிளான்ஸுமே அப்சர்வ் பண்ணியிருக்காரு. அதில் வந்து ஒன் கேட்டகரி ஆஃப் கிராஸ் வந்து அப்சர்வ் பண்ணும்போது அங்கே தான் வந்து ஒரு யூனிட்டட் க்ரோத் வந்து அவர் டிட்டர்மைன் பண்ணுறாரு. ஸோ அதில் இருந்து தான் இந்த க்ரோத்துக்கு வந்து டெஃபினெட்லி தேர் வில் பி சம் காம்பனன்ட் கண்டிப்பாக இருக்கும். அது இந்த பேஸ் அந்த டிப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு காம்பனன்ட் இருக்கும், அதே வழியாக தான் இது க்ரோ ஆகுதுன்னு சொல்லி அவர் ஜஸ்ட் சஜஷன் கொடுத்துட்டு விட்டுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபாலோ பை பென்ட் எக்ஸ்பெரிமெண்ட். வந்து ஒரு டிட்டர்மினேஷனில் தான் ஆக்சின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத கன்க்ளூட் பண்ணுறாங்க. தட் இஸ் ஃப்ரிட்ஜிஸ் வார்மோல்ட் வென்ட் அப்படின்றவர் 1903 to 1990 வரைக்கும் இஸ் அ டச் பயாலஜிஸ்ட். ஸோ நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் இயர் வைஸ் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வைக்கணும், கண்டிப்பாக ரீட் பண்ணி வைக்கணும், டு பி ரிமைண்ட், ஒரு க்ளூ மாதிரி வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இயர் வந்து ரொம்ப மஸ்ட். ஸோ இவர் என்ன டிட்டர்மைன் பண்ணாலும் ஹீ டிட்டர்மைன் வென்ட் எக்ஸ்பெரிமெண்ட். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கோலியப்டல் அப்படின்ற ஒரு செடி, ஓகே, ஒரு செடி எடுத்துக்கிறாரு. அது என்ன பண்ண ஜஸ்ட் ஹி லெஃப்ட் க்ரோ வளர்றதுக்காக அப்சர்வேஷனில் வச்சிடறாரு. என்ன பண்ணுறதுனால மேலே அந்த டிப் ரீஜியனை வந்து ரிமூவ் பண்ணிடுறாரு. அதாவது சீட்லேருந்து அப்போ தான் வருது, ஒரு சீட்லேருந்து ஒரு கோலியப்டல்ன்றது ஒரு சின்ன தண்டு மாதிரி வருது. ஸோ அதுலேருந்து என்ன பண்ண டிப் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அகர், ஒரு கல்ச்சர் அந்த மாதிரி அகரில் வந்து பிளேஸ் பண்ணி அந்த டிப்பை தனியாக வச்சுட்டு அப்சர்வேஷன் பண்ணி பார்க்குறாரு. என்ன ஆகுதுன்னா செடி வளரவே இல்லை. தென் என்ன பண்ணுறாரு அந்த ரீஜன் மேலே வெறும் அகர், ஜஸ்ட் அகர் எடுத்து க்ளோஸ் பண்ணி லெஃப்ட் பண்ணுறாரு, அப்படியே வச்சு பார்க்குறாரு. அப்போவும் அந்த செடி வளரல, பட் நார்மலாக இருக்கும்போது வளர்ந்துட்டு இருக்கு. பட் என்ன பண்ணுறாருன்னா அந்த டிப்பை வந்து இம்மர்ஸ் பண்ணி வச்சார் இல்லையா ஒரு அகர், ஸோ அந்த அகர் எடுத்து இந்த செடி மேலே மூல் பண்ணி வைக்கிறாரு. வாட் ஹேப்பன்ஸ் தேர் வாஸ் அண்ட் க்ரோத். ஏன் எதனால அப்படின்னா அந்த டிப்பில் இருந்து அந்த ஆக்சிஜன் அப்படின்ற ஐ மீன் சம் சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த அகரில் வந்து டிஸ்பர்ஸ்ட் ஆகி, தட் இஸ் இம்மர்ஸ்ட் ஆகி
அது வந்து க்ரோத் வந்து இனிஷியேட் ஆகுது. ஸோ ஏதோ ஒரு சின்ன ஒரு மைனோட ட்ராப் அந்த மாதிரி கிடைச்சா கூட அந்த செடி வந்து வளர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் வந்து ஹீ கண்டக்டட் அண்ட் கன்க்ளூட் த ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அந்த டிப் ஆஃப் த பிளான்ட்னா இட் டிட்டர்மைன்ஸ் த க்ரோத் அப்படின்றத அவர் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஆக்சின். ஸோ ஆக்சின்ஸ் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி சொன்னால் நேச்சுரலாக இருக்குது, தென் ஆர்டிஃபிஷியலாக சிந்தட்டிக்கும் இருக்குது. வைஸோ அப்படின்னா செடி வளர்றதுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியலாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. நான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது வந்து நம்ம கிரியேட் பண்ணுற விஷயமாயிருச்சு. ஸோ வாட் ஆர் த நேச்சுரல் திங்ஸ்? ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின்ஸ் வரும், நோட் பண்ணிக்கோங்க. நேச்சுரலில் ஐஏஏ அண்ட் ஐஏஎன், தட் இஸ் இண்டோ 3 அசிட்டிக் ஆசிட், இண்டோ 3 அசிட்டோ நைட்ரைல். தென் நெக்ஸ்ட் வந்து சிந்தட்டிக் ஆக்சினில் வந்து 2-4 டைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட். ஸோ இதெல்லாமே நீங்கள் ரீட் பண்ணி வைக்கணும். அண்ட் இதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத டே பை டே அப்ளிகேஷன்ஸ் க்ராஸ் பண்ணி வைக்கணும். இதுலேருந்து ஒரு க்வெஸ்சன் நான் ஆக்சுவலி கேட்டிருக்கேன், யூ ஷுட் கோ த்ரூ தட் ஆல்சோ. நெக்ஸ்ட் வந்து ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சின். ஸோ என்னென்ன மாதிரி ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம், ஸோ என்லார்ஜ்மெண்ட் அலாங் எல்லாமே வந்து இட்ஸ் கம்ஸ் அண்டர் ஆக்சினோட ஃபிசியாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம், தென் இன்டியூஸ் ரூட் ஃபார்மேஷன் அட் லோ கான்சன்ட்ரேஷன். அது கம்மியாக இருந்ததுன்னா கம்பல்சரி அதோட ரூட் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். பட் அட் ஹை கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சு அப்படின்னா இட் இன்ஹிபிட்ஸ் த க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அப்பிக்கல் டாமினன்ஸ். அப்பிக்கல் டாமினன்ஸ் அப்படின்னா என்னன்னா, அப்பிக்கல் பட் வந்து அதில் என்ன ஆகும்னா, இட் கீழே இருக்க லேட்ரல் பட்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணும், டாமினண்ட்டாக இருக்கும், இதை வந்து இன்ஹிபிட் பண்ணும், அடுத்த க்ரோத்தை வந்து இன்ஹிபிட் பண்ணும். ஸோ அதை வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஆக்சினால் தான். ஸோ அப்பிக்கல் பட்டில் வந்து இதான் டிப்பில் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற ஆக்சிஜன் என்ன பண்ணுன்னா கீழே இருக்க லேட்ரல் பட்டோட க்ரோத்தை வந்து கட் பண்ணும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அப்பிக்கல் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா காப்பிட்டு அவங்க தெரியும், சீட்லெஸ் கிரேப்ஸ் வாட்டர் மெலன்லாம் பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே டியூ டு தி எக்ஸசிவ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆக்சின். ஸோ ஆக்சின் எடுத்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், சிந்தட்டிக்காக அந்த வெளியில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா வி கேன் கிரியேட் பாத்தனோகார்பிக் ஃப்ரூட்ஸ். தென் ப்ரிவென்ட் ஃபார்மேஷன் ஆஃப் அப்சஷன் லேயர். ஸோ அப்சஷன் லேயர் ஃபார்ம் ஆகிறது வந்து டோட்டலாகவே இது ப்ரிவென்ட் பண்ணும். தென் சைட்டோகைனின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் தென் சைட்டோகைனின்ஸ். ஸோ சைட்டோகைனின்ஸ் வந்து இட் ப்ரொமோட் செல் டிவிஷன் ஃபர்ஸ்ட் ஐசோலேட்டட். ஸோ எங்கேருந்து சைட்டோகைன்ஸ் இருந்து ஃபஸ்ட் ஐசோலேட் பண்ணுறாங்க, அதாவது நம்ம பிளான்ட்ல பிளான்ட்லாம் இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். ஸோ அதில் வந்து எந்த ஒரு ஹார்மோன்னால செல் டிவிஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் சைட்டோகைனின்ஸ் தான். ஸோ எங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஐசோலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெர்ரிங் ஃபிஷ் ஸ்பெர்ம், ஜியாட்டின் அப்படின்ற சைட்டோகைனின் வந்து ஜி மெய்ஸ், அது ஒரு தானியம். ஸோ அதுலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து கோகனட்டில் வந்து அந்த லிக்விட் இருக்கு இல்லையா, நம்ம டெண்டர் கோகனட், ஸோ அதில் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வாட் ஆர் த ஃபிசிக்கல் ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, செல் டிவிஷன் அலாங் வித் ஆக்சின். ஸோ இது ரொம்ப முக்கியம். சைட்டோகைன் வந்து இட் செல்ஃப் வில் நாட் பி செல் டிவிஷன் ப்ராசஸில் இறங்காது, அலாங் வித் ஆக்சின் தான் வந்து அது டெவலப் ஆகும் அப்படின்றது ரொம்ப நோட்டபிள் விஷயம். தென் செல் என்லார்ஜ்மெண்ட். ஸோ செல்ஸ் வந்து என்லார்ஜ்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே கேன் ஆக்சின் அண்ட் சைட்டோகைன் டுகெதர் இட் ஃபார்ம்ஸ். நம்ம பயோடெக்னாலஜியில் வந்து தனியாக படிச்சுட்டு போகிற ஆர்கன் ஃபார்மேஷனுக்கு, ஸோ ஆர்கன் ஃபார்மேஷனுக்கு நம்ம சிங்கிள் செல்ல இருந்து ஒரு ஆர்கன் வி கேன் கிரியேட் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த கிரியேஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ரெண்டுமே தான், ஆக்சிஜன் சைட்டோகைன் வந்து மார்ஃபோஜென்சிஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரொமோட்ஸ் க்ரோத் ஆஃப் லேட்டரல் பட்ஸ். ஸோ நம்ம ஆக்சிஜன் வந்து இன்ஹிபிட் பண்ணதை மீன் ப்ரொஹிபிட் பண்ணதை வந்து நம்ம சைட்டோகைனின் வந்து ப்ரொமோட் பண்ணுது. ஸோ லேட்ரல் பட்ஸை வந்து க்ரோ பண்ணுறக்கு. ஸோ ஈவன் தோ அப்பிக்கல் பட்ஸ் வந்தாலும் ஏன் லேட்ரல் பட்ஸ் வந்துட்டே இருக்குது, ஈவன் தோ இட் இன்ஹிபிட்ஸ் தட் ப்ராசஸ் அப்படின்றதான் காரணம் சைட்டோகைனின் தான். தென் டிலேஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ஏஜிங். ஸோ ஏஜிங் அப்படின்ற விஷயத்தையும் வந்து டிலே பண்ணும், தட் இஸ் கால்ட் அ ரிச்மண்ட் லேக் எஃபெக்ட். ஸோ சீக்கிரமாக வந்து ஏஜிங் இந்த இலை விழுந்துறது, பழுத்து விழுந்துருலையே இல்லை. ஸோ இந்த வேறு விஷயத்தெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது நம்ம சைட்டோகைனின் தான். நெக்ஸ்ட் யூ ஆர் கம்மிங் டு ஜிப்ரலின்ஸ். ஸோ ஜிப்ரலின்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யார் ஃபஸ்ட்டு இதை அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜிப்ரலின்ஸ்ன்றது என்ன, அதை எப்படி அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, குருசவா அப்படின்றவர் வந்து ஃபஸ்ட் அப்சர்வ் பண்ணுறாரு. எந்த டிசீஸ்லனா பெக்னி டிசீஸ் ஆர் ஃபூலிஷ் சீட்லிங் டிசீஸ், இதில் தான் வந்து ரைஸ் க்ராப்பில் அப்சர்வ் பண்ணுறது. திடீர்னு அது வந்து எல்லா பயிரும் வளர்ந்துட்டுருக்கும், திடீர்னு ஒரு பயிரோட தண்டு மட்டும் ரொம்ப ஐ மீன் இன்டர் நோடு வந்து ரொம்ப எலாங்கேட்டடாக திடீர்னு வளர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்டர்நோடல் எலாகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் டியூ டு ஒரு ஃபங்கல்.
ஃபங்கல் வந்து ஜிப்ரலே ஃபியூஜி கியூரியோ. ஸோ அந்த ஃபங்கல்ல இருந்து செக்ரேட் ஆகக்கூடிய ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஜிப்ரலின்ஸ். ஸோ ஜிப்ரலின்ஸ் இனிஷியலாகவே நம்ம பிளான்ட்டுக்குள்ளே இருக்கும், பட் இந்த ஃபங்கல்னால அதிகமாக அந்த ஜிப்ரலின் ப்ரொடியூஸ் ஆகி இமீடியட்டாக அந்த எலாங்கேஷன் ரொம்பவே ஜாஸ்தியாயிருச்சு. ஸோ சடன் அந்த எலாங்கேஷனை வந்து ஸோ இதில் தான் டிடர்மன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிப்ரலிக் ஆசிட் அப்படின்றது எலாங்கேஷன் ஆஃப் இன்டர்னோடல் அப்படின்றத வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இதோட ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ராடினரி எலாங்கேஷன் ஆஃப் இன்டர்னோட், ஃபார் எக்ஸாம்பிள் கார்ன் அண்ட் பீஸில், தென் ட்ரீட்மெண்ட். ஸோ ரோசெட் பிளான்ட்ல வந்து நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா சடனாக எலாங்கேட்டாரு. ஸோ நம்மளோட அவரை விதை அந்த மாதிரிலாம் வீட்டில் இருக்கும் அப்படின்னா டக்குன்னு நம்ம வீட்டில் வளர்கிறது ஓகே, பட் சில இடத்துல வந்து இன்னும் நல்லா அதை தண்டு பெருசாகணும் அப்படின்னா தி வில் பி அப்ளைங் ஃபார் ஜிப்ரலின்ஸ். ஓகே, ஸோ இது அதாவது அலாங் வித் அந்த இன்டர் செடியும் வளரணும் அலாங் வித் ஃப்ளவரிங் ரெண்டுமே வரணும் அப்படின்றதுக்கு பேர் தான் வந்து போல்டிங். இது ஒன் ஆஃப் த க்வெஸ்சன் தான் நீங்கள் நோட் இட் டவுன். தென் ப்ரொமோட் ப்ரொடக்ஷன் ஆஃப் மேல் ஃப்ளவர் இன் மொனேஷியஸ் பிளான்ட், தென் பிரேக் டார்மென்சி ஆஃப் பொட்டேட்டோ டியூபர்ஸ், தென் ஜிப்ரலின்ஸ் ஆக்சினோட பெருசு எதுக்கு அப்படின்னா சீட்லெஸ் ஃப்ரூட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆக்சினோட இது ரொம்ப பெட்டராக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து அப்சிசிஸ் ஆசிட். ஸோ அப்சிசிஸ் ஆசிட் வந்து என்ன அப்படின்னா க்ரோத் இன்ஹிபிட்டர். க்ரோத் இன்ஹிபிட்டர் ஆக்சுவலி ரெகுலேட்ஸ் அப்சிஷன் அண்ட் டார்மென்சி. ஸோ இது ரெண்டுமே வந்து டியூ டு த காஸ் ஆஃப், அதாவது அப்சஷனும் நடக்கும் டார்மென்சியும் வந்து ரெகுலேட் பண்ணுறது நம்ம அப்சிசிக் ஆசிட் தான். இட் இன்க்ரீஸ் டாலரன்ஸ் அகேன்ஸ். ஸோ ஒரு டாஃப்னஸோ இது மாதிரி வந்துச்சுன்னா திஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் அ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு இதுலேயும் எந்த ஒரு ட்ராப்ட் வரும்போதோ தண்ணி பஞ்சம் வரும்போதோ வந்து இட் வில் பி மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல். திஸ் இஸ் தே ஆர் ஃபவுண்ட் இன் தி குளோரோபிளாஸ்ட். தென் இட் ப்ரொமோட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் அப்சஷன், அதாவது பூ எல்லாமே வந்து விழுகிறத வந்து இன்ஷியேட் பண்ணும், இம்மீடியட்டாக அதை வந்து ப்ரொமோட் பண்ணும், செப்பரேட் ஆகிறதுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணும். தென் டியூரிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் ட்ராட் ஸ்டொமேட்டல் க்ளோஸர். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டொமேட்டல் ஓப்பனிங்னால ப்ரீவியஸாக நான் ஒரு கிளாஸில் சொல்லியிருக்கேன், டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் வாட்டர் லாஸ் நிறைய ஆகுது டியூ டு த ஸ்டொமேட்டல் ஓப்பனிங். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அப்சிசிக் ஆசிட் என்ன பண்ணணும், ஸ்டொமேட்டில் க்ளோஸ் பண்ணும், இட் ப்ரிவென்ஸ் இன் டிரான்ஸ்பிரேஷன் ஒரு பாயிண்ட் இருக்குது. தென் இன்க்ரீஸ்ட் செனசன்ஸ் ஆஃப் லீவ்ஸ். ஸோ லாஸ் ஆஃப் குளோரோஃபில் கண்டிப்பாக கம்மியாயிருச்சு அப்படின்னா நம்ம அப்சிசிக் ஆசிட் இருக்காது. ஸோ இன்க்ரீஸ் செனசன்ஸ் இன் லீவ்ஸ் வந்து ஹேப்பன் ஆகும். இன் த சென்ஸ் சீக்கிரமாகவே அதோட மஞ்சள் தன்மை வந்துடும். ஸோ கீழே விழுகிறது ஷெட்டிங் ஆஃப் லீவ்ஸும் நடந்துடும். தென் இன்டியூஸ்ட் பட் டார்மென்சி, பட்ஸோட டார்மென்சி பட்ஸும் வந்து கீழே விழுக ஆரம்பிச்சிடும். இன்ஹிபிட்ஸ் லேட்டரல் பட் க்ரோத் இன் டொமேட்டோ. ஸோ இது வந்து என்னென்னா லேட்டரல் பட், நம்ம என்னதான் ஜிப்ரலின்ஸ் சைட்டோகைன்ஸ் வச்சு நம்ம முன்னாடி கொண்டு வந்துட்டு இருந்தாலும் நம்ம என்ன ஆகும், நம்ம அப்சிசிக் ஆசிட் இருக்கிறனால பட் க்ரோத்தும் வந்து லேட்டரல் பட் க்ரோத்தும் வந்து இன்ஹிபிட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து எத்திலின். எத்திலின் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நார்மலாக வந்து நம்ம வாழைத்தாறு வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா இமீடியட் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வீட்டில் இந்த சாக்கு மூடி வைப்பாங்க, அதுக்குள்ளே சில பேர் வந்து ஆரஞ்சு தோல் இருக்கு இல்லையா அதை போட்டு வைப்பாங்க. பிகாஸ் என்னென்னா ஆரஞ்சு தோல்லேருந்து நிறைய எத்திலின் அந்த எத்திலின் வந்து செக்ரேட் ஆகும், நிறைய ரிலீஸ் ஆகும், அந்த காரம் இருக்கு இல்லையா நம்ம கண்ணில் அடிப்போம், ஸோ அதில் நிறைய வரும். ஸோ அதனால் அந்த பழம் சீக்கிரம் பழுது கிடைக்கும். ஸோ ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்ன்றது எத்திலின்னா இது வந்து ஒரு கேசியஸ் ஹார்மோன். அண்ட் ஈவன் வாழைப்பழ தோல் இருக்கு இல்லையா அதுலேயும் நல்லா பழுக்க பழுக்க அதுலேயுமே வந்து எத்திலின் வந்து நிறைய சிந்தசிஸ் ஆகும். ஸோ ஒன் ஆஃப் த திங் இஸ் லைக் தட். தென் இட் ப்ரொமோட்ஸ் ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் இன்ஹிபிட்ஸ் எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ரூட் இன் தி டைகாட்ஸ். ஸோ அது எலாங்கேஷனை ப்ரிவென்ட் பண்ணும். வை ஸோ எல்லா ஹார்மோன்ஸுமே வந்து இருக்குது, ஒன்று இன்ஹிபிட் பண்ணுறது ஒன்று ப்ரமோட் பண்ணது இப்படி இருக்குது அப்படின்னா டு கண்ட்ரோல், ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கிறதுக்காக தான். நமக்கும் நிறைய இன்க்ரீஸ் இன்சுலின் தேவைப்படுது, நம்ம நிறைய குளுக்கோஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். வைசோ வைசோ அப்படின்னா அதை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணவும் குளுக்கோஸும் வேணும், இன்சுலின் கொடுத்து அதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணியும் வைக்கணும். நெக்ஸ்ட் லேட்டரல் யூஸ்க்கு. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து பிளான்ட்ஸ்லேயும் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹேஸ்டன்ஸ் த சென்சேஷன் ஆஃப் லீவ்ஸ். ஸோ இதை ப்ரொமோட் பண்ணுது, நெக்ஸ்ட் கொண்டு வரதையும் வந்து இது ஹெல்ப் பண்ணுது. தென் ஸ்டிமுலேட் ஃபார்மேஷன் ஆஃப் அப்சர்ஷன் ஜோன், ப்ரீ மெச்சூர் ஷெட்டிங்கையும் வந்து தடுத்து சாரி இனிஷியேட் பண்ணுது ப்ரீ மெச்சூர். ஸோ ஈஸியாக ரைப்பனிங் ஆயிடுச்சு அப்படின்னா தட் ஆல்சோ லீட்ஸ் டு ஸ்டிமுலேஷன் தான். தென் பிரேக்ஸ் த டாமென்சி ஆஃப் பட் சீட்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஆர்கன். ஸோ எல்லாத்தோட டாமென்சி நார்மல் க்ரோத் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டோட்டலாக வந்து டிஸ்ட்ரக்ட் பண்ணிடும், தட் இஸ் எத்திலே. ஸோ க்வெஸ்சன்ஸ் நான் வந்து கேட்டிருக்கேன் என்னென்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன்ஸ் எல்லாமே எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகும், டிப்பில் இருக்கும் பேஸ் ரீஜன்லேயும் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா போலார், தட் இஸ் போலார் இன் த சென்ஸ் வாட்டர். ஸோ வாட்டர் த்ரூ தான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது, தட் யூ ஷுட் நோ தட். தென் லீவ் டிஃபாலியேட்டர்
யூட்டிலைஸ்ட் இந்த வியட்நாம் வார் பை த யூஎஸ்ஏ நோன் ஆஸ் தி ஏஜென்ட் ஆரஞ்ச் வார்ஸ். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணணும். நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா சிந்தட்டிக் ஆக்சின், ஸோ அது ரெண்டுமே 2,4-D தட் இஸ் ட்ரைக்ளோரோ அஸ்டிக் ஆசிட் அப்படின்னு பார்த்தோம், தென் 2,4-5 ட்ரைக்ளோரோ ஃபீனாக்சி அஸ்டிக் ஆசிட். ஸோ இது ரெண்டுமே வந்து இட் ஆக்ட் ஆஸ் அ ஏஜென்ட் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் விச் பிளான்ட் ஹார்மோன் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் மேக்கிங் ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன். ஸோ செல் டிவிஷனுக்கு வந்தாலே சைட்டோகைன் தான். ஸோ ஆர்என்ஏ ப்ரோட்டீன் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணது நம்ம சைட்டோகைன் தான். தென் பிளான்ட் ஹார்மோன் விச் இன்க்ரீஸ் தி ஆக்டிவிட்டி ஆஃப் கேம்பியம் இன் தி வுடன் பிளான்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐ வில் பி கண்டினியூங் வித் த ஹியூமன் ஹார்மோன்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த கிளாஸில் வரும்போது இட் வில் பி எலாபரேட்டிங். ஸோ ஹார்மோன்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் பிளான்ட் அவுட்டு ஹியூமன் அவுட்டும் கம்பல்சரி யூ வில் பி கெட்டிங் த க்வெஸ்சன்ஸ். ஸோ இதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. தென் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.